இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்த்து கிளாஸஸ் அதாவது ஃபிஃப்த் க்ளாஸ் எஸ் அஞ்சாவது க்ளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மேக்ஸ் க்ளாஸ் தான் ஸோ நீங்கள் புதுசாக இருந்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட முந்நூறு கொஷின் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இவங்களை எழுத சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் எழுத சொல்லி சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளாஸில் வந்து நாற்பதாவது கோஷி நான் தான் கொஞ்சம் மிஸ்டேக்காக போட்டேன் கரெக்டுங்களா ஏன்னா நான் அஞ்சு வந்து ஸ்கொயர் பண்ணவே இல்லை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சிலர் வந்து என்ன சார் திடீர்னு மாற்றி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னீங்க ஓகே நானும் அப்படியே சொல்லிட்டேன் இல்லைப்பா நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் ஏன்னா ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன்ன்றதால நம்மளுக்கு வந்து அப்படியே சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ நான் மறுபடியும் இதை சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துங்க இதில் என்ன இருக்குது நம்ம எப்படி நினைக்கணும் முதல்லையே நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது X2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இங்கே ஆர் மைனஸ் வந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல இதோட வேல்யூ கேட்டாவே இது ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஸ்கொயர் இருந்தாவே நம்ம என்ன சொன்னோம் என்எஸ் ஸ்கொயர் பண்ணுங்க அதே மாதிரி X ஒன் x எக்ஸுன்னு இருக்கலாம் அல்லது X மைனஸ் ஒன்று பை கொடுத்திருக்கலாம் கொடுத்துருக்கலாம் எதாச்சும் வேல்யூ அது என்னன்னு வச்சுக்க சொல்லிருக்கேன் கரெக்ட்டுங்களா இப்போ என்ன ஸ்கொயர் மைனஸ் போடுங்க மைனஸ் இருந்தா அதுக்கப்புறம் ரெண்டு போட்டுங்க இதான் ஃபார்முலா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்கிறதால அதை ஏன்னு வச்சுக்க சொல்லியிருக்கேன் அப்போ நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ஏ இதுதான் ஃபார்முலா மாதிரி வச்சுக்க சொல்லியிருக்கேன் ஸோ இதில் நம்ம பயன்படுத்தும்போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சுங்களா ஐயஞ்சு இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் நான் ஃபார்முலாவே போடல அப்படியே போட்டுடுறேன் உங்களுக்கு தான் புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு கரெக்டாக இருபத்தி நாலு ரெண்டு முறை போடணும் அப்போது இருபத்தி நாலு வந்து ரெண்டு முறை போட்டிங்கன்னா என்ன வரும் நாற்பத்தி கூட நாற்பத்தி எட்டை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு வருங்க அவ்வளோதான் நான் வந்து மாற்றி இந்த அஞ்சல கூட்டிட்டேன் சரிங்களா ஸ்கிரீன் சின்னதாக இருந்தாலும் அப்படி கூட்டிட்டேன் கரெக்டான ஆன்சர் அப்போ வந்து எழுபத்தி மூணு ஆன்சர் ஓகேங்களா கிளியர் ஆயிடுச்சுங்களா ஸோ அது கொஞ்சம் அதாவது ஸ்கிரீன் சின்னதால அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பட் குட் நிறைய பேர் வந்து இல்லை பார்த்தப்பா போட்டிங்களா என்னன்னு அப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு நான் அத்து புரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு சரிங்களா சரி ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் க்யூப் சார் அப்படின்றீங்க எஸ் இங்கே க்யூப் தான் பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நான் அடுத்தங்க எல்லாமே ஏன்னா போன கிளாஸ் வந்து ஸ்கொயரில் சொன்னோம் இப்போ நம்ம கியூப்பில் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் இதே வரிசையில் நான் உங்களுக்கு என்ன இந்த இயற்கணிதம் முடிச்சுட்டு தான் அடுத்த டாபிக் போவேன் சரிங்களா நம்ம டெய்லி தானே பார்க்குறோம் ஒரு நாள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த டைப் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இது மாதிரி பார்த்துருக்கவே மாட்டிங்க செம்மையான ட்ரிக்ஸோடு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நைன்த்து புக்கில் நியூ புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் எடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா இது எல்லாமே நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு டென்த்து புக்கில் தான் பார்க்க போகிறோம் சரியா ஓகேவா பார்க்கலாமா சரி என்ன கணக்கு எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது கொஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சரிங்களா இதோட இதுதான் விட்டேன் நேற்று இதோடு முடிச்சிருந்தேன் ஸோ கொஷின்ஸ்க்கு மாதிரி நிறைய பேர் ஆன்சர் கேட்டிருந்தீங்க யாருன்னா தெரிலன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் எல்லாருமே கரெக்டாகவே போட்டுட்டீங்க அதனால் நான் அந்த ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் சொல்லலை ஓகேவா அப்படி நம்ம கிளாஸ் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை இந்த வரிசையில் தான் போகிறேன் நாற்பத்தி ஆறாவதுலேருந்து அதே வரிசையில் தான் க்யூப் மட்டும் விட்டுட்டு வந்திருக்கேன் க்யூப் வந்து நான் கண்டிப்பாக அடுத்த நாலு கிளாஸ் கூட பார்த்துக்கலாம் ஓகேவா சரி ஏன்னா தொடர்ந்து ஸ்கொயரு க்யூப்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் இது எடுத்துக்கலாம் சரி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது டென்த்து புக்குலேயும் இருக்குது அதே மாதிரி நைன்த்து புக்கு நியூ புக்குலேயும் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் இது ஸோ அதுவும் இல்லாமல் புது புக்ல நைன்த்து புக்ல நிறைய ட்ரிக்ஸ்லாம் அதாவது நிறைய ட்ரிக்ஸுன்னு சொல்கிறத விட நிறைய டிஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க அதிலேருந்து கொஷினும் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்டிருக்காங்க சரிங்களா நான் ஃபுல் வீடியோல நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு இல்லை குரூப்பில் வேணும்னா சொல்லுங்கள் அந்த கொஷின் மட்டும் அமிச்சுக்கிறேன் பட் இது டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க புது புக்கில் இருக்கிறதெல்லாம் பட் ரொம்ப ஈஸி பார்த்த உடனே சொல்லிடலாம் ஓகேவா நிறைய பேச விரும்பல பட் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஓகேவா சரி அப்போது இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு கணக்கு இது எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஆறாவது கணக்கு இது வந்து டென்த்து புக்கில் இருக்குங்க

விட நான் என்ன பண்ண போறேன் ரெண்டு எண்ணுமே கண்டுபிடிச்சிடறேன் இந்த ஒரே ப்ராப்ளத்தில் ரெண்டு எண் கண்டுபிடிக்கிறேன் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நான் அந்த கொஷினும் சொல்கிறேன் சரிங்களா அது வந்து நான் உங்களுக்கு அதுவும் போட்டுடலாம் இதுலையே சரிங்களா ரெண்டு நம்பர் ரெண்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கும் கொடுக்குறேன் ஜஸ்ட் ஒரே கொஷின் வச்சுக்கிட்டு உங்களுக்கு மூணு கொஷின் தரப்போகிறேன் சரிங்களா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் ஓகேவா புரியுதுங்களா போலாமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ என்னங்கன்னா இரண்டு எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு எண்களின் கூடுதலா அப்படின்னா இப்போ எனக்கு அந்த ரெண்டு எண்ணும் தெரியாது அதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஏ ப்ளஸ் பி அது நீங்கள் எக்ஸ் கூட வச்சுக்கங்க சரி எக்ஸ் ஒய்யே வச்சுக்கலாமே எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ரெண்டு எண்களின் கூடுதல் என்னது முப்பத்தி மூணு கொஷனில் கொடுக்கத்தான் பட் இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்மேட்லாம் எழுத தேவையில்லை இரண்டு எண்களின் வேறுபாடு வேறுபாடுனா என்ன கூடுதல்னால் கூட்டணும் வேறுபாடுனால் கழிக்கணும் அப்போ அந்த ரெண்டு எண்ணெய் கழி அப்படின்ற அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனில் எனில் அவற்றின் சிறிய எண்ணெய் கண்குன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டுத்தையுமே கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா சரி சார் இதில் சின்ன எண்ணு பெரிய எண்ணன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டுமே கண்டுபிடிக்கணுமா இந்த கொஷினுனுக்கு அது டைம் ஆகும் இல்லை ரெண்டும் கண்டுபிடிச்சி அதில் எது சின்ன எண்ணுன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட் ரொம்ப ஈஸி எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பர் இதுவும் இதுவும் ப்ளஸ்ஸில் தான் இருக்குது கரெக்டாக ரெண்டு எண் ஆனால் இது ப்ளஸ்ஸில் இருக்குது இது மைனஸில் இருக்குது அப்போது ஒரு மைனஸ் இருக்கிறதால மோஸ்ட்லி மோஸ்ட்லி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒய் தான் சின்ன நம்பர் எதுக்கு பக இது ரெண்டுமே ப்ளஸ் இருக்குங்க இது ரெண்டும் இதில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்றதால எப் எப்போவுமே மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன எண் பார்த்தீங்கன்னா ஒய்யா தான் இருக்கும் சரிங்களா இப்போ நான் போடக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்ல போகிறேன் பட் இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஷூட்டபிள் ஆகுன்னா எக்ஸ்க்கு பக்கத்துலேயும் ஒய்க்கு பக்கத்துலேயும் வேல்யூ வரவே கூடாது அப்படி வந்துடுச்சுன்னா அது செகண்ட் டைப் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் டைப்பு செகண்ட் டைப்புன்னு ரெண்டு டைப் இருக்குது ஸோ ஃபஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு பக்கத்துலேயும் ஒய்யுக்கு பக்கத்துலேயும் எண்கள் எதுவுமே வரக்கூடாது வராத பட்சத்தில் இப்போ நான் சொல்கிற மெத்தட் ஷூட்டபிள் ஆகும் ஓகேவா புரியுதுங்களா இப்போ எக்ஸுக்கு பக்கத்துல நம்பர் இருக்கா இல்லை ஒய்வுக்கு பக்கத்தில் நம்பர் இருக்கா இல்லை எங்கேயுமே இருக்கா எங்கேயுமே இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த இப்போ நான் சொல்கிற டைப் ஷூட்டபிள் ஆகாது ஓகேவா சரி அப்போ இதில் எக்ஸுக்கு பக்கத்துலையும் ஒய்யுக்கு பக்கத்துலேயும் எந்த நம்பரும் இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட் கேளுங்க இப்போது எக்ஸு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் எல்லாமே ப்ளஸ் தானே எக்ஸுக்கு ப்ளஸ் தானே இருக்கு ஆமாம் அப்போது என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டி ரெண்டால் வகுத்துடணும் அவ்வளோதாங்க ரெண்டு எண்ணையும் கூட்டி ரெண்டால் வகுத்தா அது பெரிய எண் ப்ளஸ்ஸு அதாவது எக்ஸு ரெண்டு எண்ணையும் கழித்து ரெண்டால் வகுத்தா அது சின்ன எண் அது ஒய் ஓகேவா புரியுதுங்களா புரியுதா சொன்னது ரெண்டு எண்ணி பாருக்குன்னு சொல்லிடலாம் என்னது இப்போ சின்ன எண் கேட்கிறான் ஓகே நான் என்ன பண்றேன் ரெண்டுமே கண்டுபிடிச்சேன் ஓகேங்களா அப்போ இது ரெண்டு கூட்டி ரெண்டாலை வகுக்கணும் அவ்வளோதான் இப்போ கூட்டலாமா முப்பத்தி மூணு பிளஸ் பதினஞ்சு டிவைட் பை ரெண்டு சரிங்களா அப்போ முப்பத்தி மூணு

நம்ம பெரிய நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் நான் ரெண்டுமே சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல ஸோ அதனால் சொல்லிவிட்டு ஐச்சிட்டுமா அங்கே பாருங்கள் இதில் வந்து நான் இதுவும் இல்லை ஸோ சின்ன நம்பர் தான் கேட்குறாங்க இப்போ நம்ம சேர்த்தா சின்ன நம்பர் அப்போ என்ன பண்ணோம் முப்பத்தி மூணையும் பதினஞ்சையும் கழித்து ரெண்டால் போனோம் சின்ன நம்பர்னா கழிங்க பெரிய நம்பர்னா கூட்டிங்க அதான் அதே மாதிரி எக்ஸுன்னா கூட்டணும் ஒய்ன்னா கழிக்கணும் ஏன்னு கூட வைக்கலாம் ஏன்னா கூட்டணும் பின்னா கழிக்கணும் அவ்வளோதான் இதுதான் மதிப்பு ஓகேவா அப்போ இது என்ன பண்ணலாம் முப்பத்தி மூணு மைனஸ் பதினஞ்சு கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது பதினெட்டுன்னு வருங்க ஸோ ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகிடுச்சி சாரி பதினெட்டு டிவைட் பை ரெண்டு பதினெட்டு டிவைட் பை ரெண்டுங்களா இப்போ அடிக்கலாமா பதினெட்டு அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ஒன்பதுன்னு வரும் அப்போ ஆன்சர் ஒன்பது எங்கே இருக்குது ஒன்பது இருக்கு அதோ இருக்கு அவ்வளோதாங்க புரியுதுங்களா நான் சொன்னது ஸோ கா புரியுதா நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்னு ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தா அது பெரிய நம்பர் ரெண்டுத்தையும் கழித்து ரெண்டாவது வகுத்தா அது சின்ன நம்பர் அவ்வளோதான் அப்போ முப்பத்தி மூணில் பதினஞ்சு போச்சு நான் பதினெட்டு பதினெட்டில் பாதி ஒம்போது அவ்வளோதான் பாருங்கள் டக்கு டக்குன்னு வாயில் நான் சொல்லிட்டேன் என்ன ஸ்க்ரீன் இது ஒரு கொஷினே பார்க்காம ஏன் பேப்பர் பண்ண தொடாமல் சொல்லிட்டேன் ஓகேங்களா சரி அடுத்த கொஷின் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெட் எக்ஸாம் கொஷின்ங்க சரிங்களா ரொம்ப ஈஸியான கொஷின் அதே மாதிரி டிஎன்பிசிலையும் கேட்டுக்கிற கொஷின் தான் இது ஸோ டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் அந்த பேரை சொன்னேன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு அஞ்சு மற்றும் ஏ மைனஸ் பி க்குவல் டு நாலு எனில் ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மற்றும் ஏபி ஆகியவற்றின் மதிப்பை காண்க அப்படின்றாங்க மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தினா ரெண்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் பெரிய கொஷின் மாதிரி இருக்கும் டெக்ட் எக்ஸாம் கொஷின் நமக்கு என்ன ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க இல்லை ரெண்டு கூட கேட்குறேங்க நமக்கு தான் மெத்தேட் தெரியுமா ஷார்ட் கட் டக்குன்னு போட்டுடலாம் இப்போ எப்போவுமே பாருங்களேன் இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் இது வந்து அப்படியே பெருக்கணும் அப்போ அதே மாதிரி பார்த்தா எல்லா வேலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது இது இது இன்னது அதாவது ஃபர்ஸ்ட்டு என்னவோ இதுதான் அப்போது ஃபஸ்ட்டு வேலை இன்னதுங்க ஃபஸ்ட்டு 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 எல்லாமே என்னென்னு இருக்கணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ செகண்ட் வேலினால் அது ஏபியோட வேல்யூ ஓகேவா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மட்டும் கண்டுபிடிங்க ஏன்னா காமனாக இல்லவே இல்லை கொஷின் கொஞ்சம் நல்லா பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால காமனாக இல்லாததால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆ எதாச்சும் ஒன்று நம்ம எது ஈஸியாக இருக்குமோ அதை செஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதை விட அப்படியே பெருகிறது ஈஸி அப்போ நான் பெருகலை பார்த்து முடிச்சிடுறேன் நான் ரெண்டுமே சொல்லிடுறேங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி ரெண்டுத்தையும் சொல்லிடுறேன் பட் உங்களுக்கு வந்து எக்ஸாம் போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று மட்டும் டக்குன்னு எடுத்து முடிச்சிடணும் ஓகே ஓகேங்களா இப்போ என்ன சொன்னேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்ட்டு அஞ்சுங்க அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஈக்குவல்ட்டு நாலுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ என்ன சொல்லியிருக்கேன் இப்போ ஆர் ஏனா பெரிய நம்பர் பீனா சின்ன நம்பர் கரெக்டாக ஏனா பெரிய நம்பர் பீனா சின்ன நம்பர் அப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தா அது ஏ ரெண்டுத்தையும் கழித்து ரெண்டாவது வகுத்தா அது பி இப்போ நீங்கள் இதை கொஷினே இப்படிலாம் போட்டுட்ருக்காதீங்க அப்படியே பாருங்களேன் இது ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவில் வகுணும் அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா அஞ்சு நாலையும் கூட்டினா ஒன்பது ஒன்பது பை ரெண்டா இது என்னது எக்ஸு ஏ கொடுத்துருக்காங்களா அப்போ நான் ஏன்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கழிக்கணும் நான் அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று பகத்தில் ரெண்டு அதை ரெண்டாவது வகுக்கணும் பட் இதை இதுக்கு மேலே சுருக்க முடியாது இப்படியே வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வேலை பெருக்கிறேன் ஏ ஏன்ட்டு பி அதான் ஈஸி ஏன்னா ஸ்கொயர் பண்ணி கூட்டுறத விட பெருக்கத்தை ஈஸி என்ன பண்ணலாம் ஓர் ஒம்பது ஒம்போது கீழே அப்படியே நாலுன்னு போட்டுருவீங்க அப்போ ஒம்பது பை நாலு ஆன்சர் ஒம்போது பை நாலு இருக்குதாக பாருங்க ஒம்பது பை நாலு இதில் மட்டும்தான் இருக்குது அப்போ இதான் ஆன்சர் அவ்வளோதாங்க ஸோ பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஜஸ்ட்

பிசி தாங்க இதை ஏ ஸ்கொயர் பண்ணுறது தான் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஒம்போது பை ரெண்டுன்றது என்னது எக்ஸ் ஏ அடுத்தது வந்து ஒன்று பை ரெண்டுன்றது பி இப்போ இதை ஸ்கொயர் பண்ணல இதை ஸ்கொயர் பண்ணி கூட்ட போகிறீங்க அவ்வளோ சரி ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணி ஸோ ஸ்கொயர் பண்ணலாம் ஒம்பது ஒம்பது என்னதுப்பா எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அப்போது கீழே தானே ஸ்கொயர் பண்ணேன் இதே ஸ்கொயர் பண்ணி இதே ஸ்கொயர் பண்ணோம் அப்போ நான் ரெண்டு ரெண்டு நாலு அதுக்கப்புறம் பிளஸ் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறீங்க ஒரு ஒன்று 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 ஸ்கொயர் பண்ண ஒன்று தான் நான் ரெண்டு ஸ்கொயர் பண்ண நாலு

ஸ்ட்ரைட்டாக வரும் எந்த பிரச்சனையுமே இருக்காது சரிங்களா புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ ஜஸ்ட்டு எக்ஸுக்கு பக்கத்துலேயும் ஒய்யுக்கு பக்கத்துலையும் அல்லது ஏக்கு பக்கத்துலேயும் பிக்கு பக்கத்துலையும் எந்த மதிப்பும் இல்லைனா ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தா அது ஏஏ அதாவது பெரிய மதிப்பு ரெண்டுத்தையும் கழித்து ரெண்டாவது வகுத்தா அது என்னது சின்ன மதிப்பு பி அல்லது எக்ஸ் ஒய் ஒய் ஓகேவா ஓகேவா புரியுதா சரி பி சில கேட்டாங்க அதாவது இரு எண்களின் கூடுதல் இரு எண்களின் கூடுதல் அவற்றின் வித்தியாசம் வித்தியாசம் ஏ மைனஸ் பி அவற்றின் வித்தியாசம் எவ்வளோ ஏழு எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் மாசம் ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அந்த எக்ஸாம் கொஸ்டின் இருக்குங்க சரிங்களா அப்போ இது என்ன பண்ணிக்கணும் அந்த எண்களை காண்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த எண்களை காண்களை என்ன பண்ணலாம் ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம் அப்போ ரெண்டு ஐம்பத்தஞ்சியும் ஏழியும் கூட்டினா எவ்வளோ வருது ஜஸ்ட் இதை கூட்டி ரெண்டாவது வகுக்கணும் அதான் ஏ அப்போ ஐம்பத்தி அஞ்சையும் ஏழையும் கூட்டினா அறுபத்தி ரெண்டு அப்போ அறுபத்தி ரெண்டு வகுத்தல் ரெண்டு சுருக்கலாம் இல்லையா இதில் பாதி ஒன்றுங்க இதில் பாதி முப்பத்தி ஒன்றுங்க அப்போ முப்பத்தி ஒன்றுன்றது எக்ஸோட வேல்யூ முப்பத்தி ஒன்று அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன பண்ணோம் இது ரெண்டுத்தையும் கழிக்கணும் அப்போது ஐம்பத்தி அஞ்சில் ஏழு போச்சுன்னா எவ்வளோ நாற்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி வக்க நாற்பத்தி எட்டு வகுத்தல் ரெண்டு போட்டால் எவ்வளோ பாருங்கள் டக்கு டக்கு டக்குனு முடிச்சிடலாம் முப்பத்தி ஒன்று ஏவோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ நான் இருபத்தி நாலு வேல்யூ சரிங்களா பெரிய சின்ன எண் இருபத்தி நாலு இது மாதிரி இருந்தால் வரும் ஓகேவா புரியுதுங்களா நான் சொல்றதை சொல்றேன் இந்த கணக்குக்கு மட்டும் நீங்கள் போட்டு கீழே ஆப்ஷனோட சொல்கிறேன் இது நம்ம புது இது கேட்டது இரு எண்களின் கூடுதல் எண்களின் கூடுதல் இருபத்தி அவற்றின் வித்தியாசம் அப்போ அவற்றின் பி அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த டைப்பில் ஏன்னா நீங்கள் இது மட்டும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க இதுக்கான ஆப்ஷன் எழுதுகிற பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்னது நான் இருபது கமா அஞ்சு அதுக்கடுத்து ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா பத்து கமா அஞ்சு ஓகேங்களா பதினஞ்சு பத்து கமா பதினஞ்சு ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா முப்பது கமா மைனஸ் அஞ்சு ஆப்ஷன் டி வந்து ஆப்ஷன் டி வந்து இருபத்தி ரெண்டு கமா பதினஞ்சு இவ்வளோதாங்க ஆப்ஷன் சரிங்களா புரியுதுங்களா நான் மறுபடி பாருங்கள் இரு எண்களின் கூடுதல் இருபத்தஞ்சி அவற்றின் வித்தியாசம் பதினஞ்சு ஏனெல் அவ்வெண்களை காண்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ இருபது கம்மா அஞ்சு பி வந்து பத்து கம்மா பதினஞ்சு சி வந்து முப்பது கம்மா மைனஸ் அஞ்சு டி வந்து இருபத்தி கம்மா பதினஞ்சு ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கீழே கொடுங்க தயவு செஞ்சு போடுங்க சரிங்களா கமாண்டில் கொடுக்கணுமே சோம்பேறித்தனம் படாதீங்க சரிங்களா சோம்பேறித்தனம் படக்கூடாது டக்கு டக்கு டக்குனு போட்டு போயினே இருக்கணும் ஓகேவா ஓகே புரியுதா புரியுது ஓகே வாங்க அடுத்த கணக்கு போகலாம் அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் ஓகே இது இதுதான் நாற்பத்தி எட்டு நடத்தணும் நாற்பத்தி எட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வருங்க ஸோ பேசிக் கணக்கு முடிச்சுட்டு நம்ம அர்த்தம் மதிப்புகிறோம் நான் இன் இன்றைக்கே சொல்லிடுறேன் இப்போ நாற்பத்தெட்டு ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தினா நைன்த்து புக்கில் தேர்ட் டைம்லையா தேர்ட் டைமில் எத்தனாவது பேஜ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சொல்லிடலாம் நீங்கள் வேணால் வீட்டில் உங்கள் புக்கு இருந்தால் பாருங்கள் இல்லை பயிற்சி ஒன்று புள்ளி ஏழில் இருக்குது பயிற்சி ஒன்று புள்ளி ஏழு ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்குது சரிங்களா பயிற்சி சொல்கிறேன் ஓகேங்களா தேர்ட் நைன்த்து புக்கில் தேர்டு டைமில் பயிற்சி ஒன்று புள்ளி ஏழில் இந்த சம் இருக்கும் பார்த்துக்குங்க சரிங்களா ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் தான் கேட்பாங்க இப்போ நம்ம புக்கிலே வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து இந்த தரம் எப்படி உயர்ந்திருக்குன்றத பாருங்கள் பட் நான் இதில் வந்து அவ்வளோலாம் சொல்ல போகிறதில்ல ரொம்ப எளிமையாக சொல்லிவிடுவேன் சரிங்களா என்ன சொல்கிறாங்க இரண்டு மகிழுந்துகள் கார்கள் சரிங்களா நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன் இரண்டு கார்களுக்கு இடையே உள்ள தொலைவு நூறு மைல்கள் ஓகே அவ இரண்டும் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று நோக்கி பயணித்தால் ஒரு மணி நேரத்தில் சந்தித்து கொள்ளும் இரண்டும் ஒரே திசையில் செல்லும் பொழுது இரண்டு மணி நேரத்தில் ஓரிடத்தில் சந்தித்து கொள்ளும் ஓகேங்களா ஒன்றை ஒன்று பயணிக்கும் சந்தித்துக் கொள்ளும் இரண்டு மகுந்துகளின் கார்களின் வேகத்தை காண்க ஸ்பீடு கேட்டிருக்காங்க ஸோ உண்மையாகவே சொல்லலாம் இது வந்து ஸ்பீடு அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி கொஷினான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்க வேணாம் இது இயற்கை டாபிக் தான் நம்ம இப்போ நார்மலாக போடுற மாதிரி போட்டுடலாம் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கார்களுக்கு இடையே உள்ள தொலைவுங்க ஸோ நமக்கு உச்சமாக ஒரு படம் காமிக்கிறேன் இது ஒரு கார்னு வச்சுக்கலாம் இது ஒரு கார்னு வச்சுக்கலாம் காராயா இது அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இந்த இந்த இடத்துக்கு அதான் காமிச்சாகணும் கார் வரைய முடியாது இது ஒரு கார் இது ஒரு பிளேஸு இது ரெண்டுத்துக்கு இடையில தொலைவு வந்து நூறு மைலுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க இரண்டுமே ஒன்றை நொன்று நோக்கி அதாவது இந்த கார் இப்படி வருது இந்த கார் இப்படி வருது இப்படி வந்தால் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு காரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான் ஓகே அதே வெவ்வேறு திசையில் அது अद எப்படின்னா இப்படி ஒரு கார் போகுது இப்படி ஒரு கார் போகுது திசை தெரிந்தால் ஒரே திசையில் ஒன்றை ஒன்றுன்னா மோதர மாதிரி வந்தால் மோதர மாதிரி வந்தால் அது ஒன்று அதே மாதிரி ஒரே திசை ரெண்டுமே ஒரே திசையில் போனால் அது வந்து அப்படி ஒரே திசையில் போனால் ரெண்டு மணி நேரத்தில் சந்திச்சுக்குது அப்படின்னா இந்த கார் இது இது வந்த காரும் எவ்வளோ வேகத்தில் செல்கிறது அப்படின் தான் கேட்குறாங்க ஓகேங்களா அப்படி தானே கேட்டிருக்காங்க எஸ் ரெண்டு காரோடைய வேகங்கள் என்ன இவ்வளோதாங்க சரிங்களா உங்களை எப்படி சார் இது சொல்கிற விஷயத்தை நல்லா காதலை வாங்கிக்கோங்க ரொம்ப 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 ஈஸி சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிப்போம் இந்த கொஷின் அப்படியே இருக்கட்டும் என்ன சொல்றேன்னு பாருங்க இப்போ கார் இருக்குங்க இப்போ கார் வேணாம் இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க சரிங்களா நீங்கள் பைக்கில் போகிறீங்க நீங்கள் தான் இதுன்னு வச்சுப்போம் நீங்கள் இந்த பைக்கில் போறீங்க நீங்கள் எப்படி எந்த திசையில் போகிறீங்கன்னா இந்த திசையில் போயிட்டு ஓகேங்களா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யார் உங்கள் ஃப்ரெண்டு வராரு உங்கள் ஃப்ரெண்டு எங்கே வராருன்னு பார்த்தா இங்கே வராருங்க திடீர்னு ஸோ உங்கள் ஃப்ரெண்டு எப்படின்னா இந்த திசையில் வராரு ரெண்டுமே எப்படி வருது மோதிர மாதிரி ஓகேங்களா ஒன்றை நோக்கி மட் மற்றொன்று பயணித்தால் இதுதான் அதுக்கான மீனிங் அப்போது ஒன்றை ஒன்றை நோக்கி மற்றொன்றுனா ரெண்டுமே மோதுற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னா நல்லா யோசிங்களேன் இப்போது நீங்களாம் இமாஜினேஷன் பண்ணீங்க நீங்கள் பைக்கில் போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் வராரு நல்லா யோசிங்களேன் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் நம்ம ஸ்பீடு கம்பேர் பண்ண போகிறோம் ஓகேங்களா உங்கள் ரெண்டு பேருக்கு நீங்கள் இப்படியே போயின்னு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு இப்படியே வந்துட்டுருக்காரு இருக்காரு திடீர்னு ஒரு இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு தான் பார்த்துருங்க இடத்துக்கும் தெரியாது கிட்ட வரும்போது நம்ம பார்த்துடுறோம் ஆமாம்வா பார்த்துட்டோம் பார்த்துட்டோமுன ஹாய்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஹாய்டான்னு சொல்லும் போது அப் அவரும் அதாவது ஆப்போசிட்டில் வரவங்க ஃப்ரெண்டும் பார்த்துட்டாரு ஆனால் ரெண்டு பேரும் எவ்வளோ தூரத்தில் போயிருப்பீங்க நீங்கள் இங்கே இருப்பீங்க ஹாய் சொல்லும் போது இவர் இங்கே இருப்பார் கரெக்டாக நல்ல இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேருமே திரும்பி தான் ஹாய்டா அப்படின்னு நம்ம பேசுவோம் கரெக்ட்டு தானே அப்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் எப்படி இருக்குது ஸ்பீடு அதிகமாக தானே இருக்கும் நீங்கள் அந்த நீங்கள் அப்ளிகேஷனாக பாருங்கள் நீங்கள் ஒரு ரோட்டில் போகும்போதே நீங்கள் வேகமாக இப்படி போயிடுங்க உங்கள் ஃப்ரெண்டு வேகமாக போயிடுவார் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் அனுபவிச்சிருப்பீங்க சிலர் ஒரு சிலர் ஸோ திடீர்னு வந்து ஹாய் பேசுகிறோம் அப்படின்னு பேசும்போது பார்த்தினா யாரோ தெரிஞ்சவங்க பேசுனா கூட ரொம்ப எட்ட போயிடுவாங்க திருப்பி தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க ஏதாவது பேசணா அப்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் ஸ்பீடு எப்படி இருக்குன்னா இன்னையா சொல்கிறேன்னு கே நான் இப்போ சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா கணக்கு ரொம்ப ஈஸி அதனால் கொஞ்சம் கவனிங்க நான் பேசுகிறத ஓகேங்களா அப்போது உங்கள் ரெண்டு பேருக்கு ஸ்பீடு எப்படி இருக்கு ரெண்டு பேருக்குமே ஸ்பீடு வந்து ஹையாக இருக்குது அதிகனால் கூடுதலாக இருக்குது கூடுதல்னால் ப்ளஸ் போட்டுங்க அவ்வளோதாங்க அப்போது ஒன்றை நோக்கி மற்றொன்று பயணித்தால் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் அந்த இடத்துல ப்ளஸ்ஸு குறி போட்டுக்கணும் ஓகேவா புரியுதுங்களா நான் இப்போ எவ்வளோ டெஃபினேஷன் இதுக்கு கொடுக்குறேன்னு ஸோ பட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்ட் போட்டு போயிடலாம் சரி இப்போது நான் இன்னொருத்தர் இதையும் சொல்லிடுறேன் நீங்கள் உங் இந்த காரில் போகிறீங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்டு இதில் இங்கே இருக்கார் ஓகேவா சரி இப்படியே வச்சுக்கலாம் இல்லைனா கிட்ட கூட வச்சுக்கிறேன் உங்களுக்கு இதுக்காக இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நீங்களும் இந்த டைரக்ஷனில் தான் போகிறீங்க இவரும் இந்த டைரக்ஷனில் தான் போகிறாரு ஸோ கொஞ்சம் எட்ட போயின்னு இருக்கார் நீங்கள் திடீர்னு மீட் பண்ணிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இது இதில் போயிட்டுருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூட இப்படி கூட வச்சிக்கலாமே நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் போகிறீங்க இவர் ஐம்பது கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் போகிறார் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓகேவா ஸோ இப்போது இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குமா நீங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு ரெண்டு பேருமே ஒரே திசையில் போகிறீங்க ஒரே திசையில் போகும்போது நல்லா யோசித்து பாருங்களேன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகலாம் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கரெக்டாக ஒரே டேரெக்ஷனில் போகும்போது நல்லா கம் நீங்கள் நீங்களாக நினச்சி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் வெவ்வேறு பைக்கில் போகிறீங்க ரெண்டு பேருமே எப்படியா இருக்கா சாப்பிட்டீங்களா வீட்டில் நல்லா இருக்குங்களா யாருக்கெல்லாம் கொரோனா இருக்குதா அப்படின்னு நம்ம பாட்டுன்னு பேசிக்கிட்டே போவோம் சரெக்ட்டுங்களா ஸோ இதே ஆப்போசிட்டில் வரும்போது எப்படி இருக்கும் எட்ட போயிட்டு இருப்பார் நம்மளால் அவர் போயிட்டு மீ மறுபடியும் அவர்கிட்ட பேசணும்னா திருப்பி வண்டி திருப்பி தான் போகணும் அப்போது இந்த இடத்துல அதாவது ஒரே திசையில் போகும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு ஸ்பீடு எப்படி இருக்குது ரெண்டு பேருக்கு ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும் கரெக்டுங்களா ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் ஒருத்தர் கொஞ்சம் பாருங்க நீங்க இங்க இருப்பீங்க உங்க ஃப்ரெண்டு இப்படி இருப்பாரு இப்படியே பேசிகிட்டே போகலாம் கரெக்டாக அப்போது இருந்து உங்களுக்கு என்ன தெளிவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே திசையில் பயணிச்சா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் லோவாக இருக்கும் லோவாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கலாம் கூடுதலாக இருந்தால் பிளஸ் போட்டுக்கலாம் அப்போது ஒன் அதாவது ஒரே திசைன்னு சொன்னால் மைனஸ் போட்டுக்கணும் தெளிவாயிடுச்சா நான் சொன்னது ஓகே ரெண்டு ப்ராப்ளம் இந்த பேஸியில் கேட்டிருக்காங்க ஸோ டீன் இதை கேட்டுட்டாங்க ஓகேங்களா சரி இப்போ இவ்வளோ தூரம் நயா மொக்க போடுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இப்போ நான் போடுற சமயம் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் பாருங்க சரிங்களா சரி பாத்து ஓகே இப்போது இப்போ பாங்க கொஷின் படிப்போம் இரண்டு இப்போ தான் படித்தோம் ரெண்டு காரோடைய இடையே நூறு கிலோமீட்டர் ஓகேங்க ஸோ அது ஓகே அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றை நோக்கி ஒன்று அதாவது ரெண்டு பேருமே எக்ஸும் ஒய்யும் ஒன்றை நோக்கி மற்றொன்று அப்படின்னா ரெண்டு பேரும் மோதிர மாதிரி வராங்க அப்போ ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் வராங்க அப்போ ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் வந்தால் என்ன சொன்னால் கூடுதல் அப்போ ஸ்பீடு கூடுதலாக இருக்கும் ரெண்டு பேருமே எத்தனை மணி நேரத்தில் மீட் பண்ணுறாங்க ஒரு மணி நேரத்தில் அப்போ ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு மணி நேரம் இப்படி போட்டுடலாமா அதாவது எக்ஸும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி நேரத்துலையும் ஒய்யும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி நேரத்துலேயும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்போ காமனாக நான் ஒரு மணி நேரத்தில் ஏன்னா ரெண்டு பேருக்கு நேரத்துக்கு ஒரு நேரம் ரெண்டு பேரும் மீட் தானே பண்ணுறாங்க அப்போ காமனாக இங்கே வச்சுக்கிட்டு எவ்வளோ ரெண்டு பேருக்கு இடையில இது மைலு நூறு மைல் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஒரு ஃபார்மேட் வந்துடுச்சா இது நான் புரியத்துக்கு தான் மறுபடியும் போடுறேன் சரிங்களா அடுத்தது ஆ ரெண்டுமே ஒன்றை நோக்கி மற்றொண்டு பயணத்தாலும் பார்த்துட்டோம் அடுத்தது ஒரே திசையில் ஒரே திசைன்னு என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு பேருக்குமே ஒரே திசைன்னு சொன்னால் கழிச்சிடுங்கோ அவங்க ரெண்டு பேர் எப்போ மீட் பண்ணுறாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எக்ஸும் ரெண்டு நேரத்துக்கு அப்புறம் ஒய்யும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்போ இங்கே ரெண்டுன்னு போட்டுக்கலாமா ரெண்டுன்னு போட்டு இங்கே நூறுன்னு போட்டுடுறேன் சரிங்களா இப்போது நல்லா கவுனிங்க இதை நான் எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்யின்னு இருக்குது இங்கே டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒன்று தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஒன்று இங்கே எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றுக்கு எடுத்துகிட்டு போனால் பெருக்கில் இருக்கிறது பகுத்தில் மாறிடும் அப்போ நூறே தான் இருக்கும் அடுத்தது நல்லா கவனிங்காக இது பகுத்தில் வந்துடும் அதாவது பெருக்கில் இருக்குது அப்போ ரெண்டு நீங்கள் அங்கே ஷார்ட்கட் அங்கேயே சொல்லிடுறோம் பார்த்துங்க இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் அடிங்க ஐம்பதுன்னு வரும் அவ்வளோதாங்க அப்போது என்ன நம்பர் இது இதுலேருந்து என்ன தெரியுது இது நூறுன்னு இருக்குது இது ஐம்பதுன்னு இருக்குது உங்களுக்கு இப்போ எக்ஸு எவ்வளோ ஸ்பீடுன்னு கேட்குறாங்க எக்ஸு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு அதாவது எக்ஸுண்ணா ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது தலை எக்ஸுண்ணாவே ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது வைகணும் ஒய்ண்ணா ரெண்டுத்தையும் கழித்து ரெண்டால் வைகணும் அப்போது நூறையும் ஐம்பது கூட்டினா எவ்வளோ வருது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரெண்டாவது போடுங்க அப்போ எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் எக்ஸு போகிறாரு நீங்கள் ஆப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா மொத்தமாக சொல்லிடுறேன் அடுத்தது கழிக்கணும் என்ன வரும் இவர் நூறில் இருக்கார் இவர் ஐம்பது இருக்கார் அப்போ கழிக்கணுமா கழிச்சானா ஒரு ஐம்பதுன்னு வரும் ஐம்பது வகுத்தல் ரெண்டு அப்போது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு அவ்வளோதாங்க நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க நூறுன்னு வருதான்னு பாருங்க வந்துச்சுன்னா ஆன்சர் அவ்வளோதான் புரியுதா ஸோ முடிச்சுட்டோம் பாருங்க ஸோ இவ்வளோ நேரம் டெஃபினேஷன் சொன்னது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்குக்கு தான் சரிங்களா சரி இப்போ புரியுதுங்களா நான் போடுறதே நான் ஒன்றா ஜஸ்ட் ஒரு முறை இந்த கொஸ்டின்லேயே எப்படி சார் போடலாம் அப்படின்றது இது புதுசாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க டெஃபினேஷன் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ஈஸி ஓகேங்களா ஸோ இந்த கொஷினை பாருங்களேன் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னாவே நல்லா கவனிச்சிங்க இப்போது நான் உங்களுக்கு புரியிறதுக்கு ஸ்டெப்பு போட்டேன் இப்போ நான் ஒரு முறை கொஷின்லேயே போட்டு காமினு இல்லை அதுக்கு தான் இப்போ இது என்னென்னா அங்கே பாருங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா ஒன்றை நோக்கி மற்றொன்று ரெண்டுமே ஆப்போசிட் ரெண்டுமே ஆப்போசிட்னால் ப்ளஸ் ஓகே அப்போ இங்கே பாருங்களேன் ஒன்றை நோக்கி மற்றொன்று பயணித்தால் அப்போ ப்ளஸ் எத்தனை நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நேரன்றதால அதை கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா ஒன்று எங்கே வகுத்தாலும் என்ன இடம் அதேதான் இருக்கும் ஓகே அப்படியே வச்சிடலாம் அப்போ அந்த நூறு அப்படியே வச்சுக்கிறேன் ஓகே அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஒரே திசை ஒரே திசைன்னா கழிக்கணும் கரெக்ட்டுங்களா கழிக்கணும் ஓகே இது என்னாவது ரெண்டு நேரம் ரெண்டு மணிநேரம்னும் போது அப்போது இது என்னாவது ரெண்டு ரெண்டும் டேரெக்ட்

இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸோ எழுபத்தஞ்சுக்கமாக இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஹாவ்ல தான்ங்க புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொன்னேன் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இதே டைப்பில் போடலாம் கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இமாஜினேஷன் பண்ணுங்கள் ஆப்ஷன் அதாவது கொஷின்லேயே போட்டுலாம் கொஷினில் ஒரே ஸ்டெப்பு தான் அந்த ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ இன்னொரு ப்ராப்ளம் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக போய் அதே நைன்த் புக்கு புது புக்கில் தான் இதுவும் இருக்குது அதே ப பயிற்சியில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஐம்பதாவது கொஷின் ஏ மற்றும் பி என்ற புள்ளிகள் நெடுஞ்சாலையில் எழுபது கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்குது நல்லா கவனிச்சிங்க எழுபது கிலோமீட்டர் ஓகேவா நான் வந்து இம்மாதிரம் பேசுன மாதிரிலாம் பேசலாம் அப்படியே போட போகிறேன் ஓகேங்களா ஓகே அமைந்துள்ளது ஏவிலிருந்து ஒரு காரும் மகிழ்வுந்துன்னு இருக்குது காரு அடுத்தது பியிலிருந்து மற்றொரு காரும் ஒரே நேரத்தில் புறப்படுகிறது ஸோ இந்த தேரி தேவையில்லாதான் பட் இது கொடுத்துருக்காங்க ஓகே ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணது நமக்கு தேவை எழுபது ஓகேங்களா இப்போ இதுக்கப்புறம் தாங்க நல்லா கவனிச்சிங்க இதுக்கப்புறம் நான் இதிலையே தான் முடிக்க போகிறேன் கொஷியிலே தான் முடிக்கப் போகிறேன் நல்லா கவனிங்க நான் வந்து ஸ்டெப்ஸ்லாம் போடவே மாட்டேன் இதுக்கு முன்னாடி போட்டது புரியலனா இன்னொரு வாட்டி ரிவைஸ் ரிவேஸ் பண்ணி பார்த்துக்குங்க புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ வாங்க ஒரே திசை ஒரே திசைன்னா என்ன மைனஸ் கரெக்டாக ஒரே திசை அதுக்கப்புறம் என்ன இருக்குது நான் ஒன்றா கொஷின் படிச்சிடறேன் அவை இரண்டும் ஒரே திசையில் பயணித்தால் ஏழு மணி நேரத்தில் ஏழு மணி நேரத்திலும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அவை இரண்டும் ஒன்றை நோக்கி மற்றொன்று பயணித்தால் ஒரு மணி நேரத்தில் சந்தித்து கொள்ளும் எனில் அவ் 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 காரின் வேகத்தை காண்க அப்படின்றாங்க அப்போது ஒரே திசைன்னா மைனஸ்க்குங்க இப்போ நான் ஒரு போகிறத்துக்குனே எக்ஸு மைனஸ் ஒய்னு வரும் இது எவ்வளோ ரெண்டு பேருமே ஏழு மணி நேரம் அப்போ ஏழு மணி நேரம்னா இந்த ஏழு அங்கே வகுத்தணும் எழுபதில் ஏழை வகுங்க பத்துன்னு வரும் அவ்வளோதான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா ஸோ இந்த ஸ்டெப்பு கூட போடக்கூடாது ஏழாவில் என்ன பண்ணினா எழுபதை வகுத்தணும் ஏன்னா எழுபது மிது இதுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து ஒரு மணி நேரத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு மணி நேரம் என்ன வகு அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ இது வந்து ஒன்றை நோக்கி மற்றொண்டு ஒய் ஈக்குவல் டு எழுபதுன்னு சொல்லிட்டு இது ஒரு டிராவல் பண்ணுறதால வகுத்துட்டேன் பட் ஒன்றை வகுத்தாலும் அதை விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ அதுக்கத்து எக்ஸ் மைனஸ் ஒய் அதாவது நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஒரே திசை சொன்னால் ஒன்றை நோக்கி மற்றொண்டு ஆப்போசிட்ல ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி மோதுற மாதிரி வந்தா ஓகேங்களா என்ன அப்போது

பத்து இது ரெண்டு நம்பரையும் கூட்டி வகுக்கணும் அப்போ எண்பது வகுத்தல் ரெண்டாவது வகுத்தால் நாற்பதுன்னு வருங்க ஒன்று வந்து நாற்பது ஓகேவா அப்போ இது எது பெரிய நம்பர் எக்ஸு ஓகேங்களா நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்தது என்ன பண்ணால் ரெண்டுத்தையும் கழிக்கணும் அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சானா வரும்ப்பா எழுபதில் பத்து போனா அறுபது அறுபதில் பார்த்தீங்கன்னா வகுத்துனா ரெண்டாவது முப்பது அவ்வளோதான் எங்கே முடிஞ்சு போச்சா நாற்பது கமா முப்பது கிலோமீட்டர் வேகம் ஸோ பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க கொஷின் தான் நீங்கள் கொஷின் படிக்கிற நேரம் கூட ஆகாது ஹேண்ட்செட் போட ஸோ பார்த்தோம்னா ஏழால் ஆகிடுச்சு பத்து இன்னொன்று எழுபது அப்படியே வச்சுக்கோங்க இது ரெண்டையும் கூட்டி ரெண்டாவில் வகுப்பீங்க ரெண்டுத்தையும் கழித்து ரெண்டாவில் வகுப்பீங்க அவ்வளோதான் கரெக்டாக புரியுதா அப்போ நீங்கள் படிக்கும் போதே இந்த மாதிரி டைப் ஆப்பா அப்போ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு போயிடணும் சும்மா இப்போ உங்களுக்கு புரியத்துக்கு தான் நான் இவ்வளோ டெஃபினேஷன் காரு அதெல்லாம் வச்சு சொன்னேன் ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா புரியுதுங்களா ஓகேங்க அடுத்த கணக்கு போகலாம் இப்போது இதெல்லாம் வந்து வெறும் அதாவது இப்படி தான் இருந்துச்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏதோ ஒரு வேல்யூ இப்போ எழுகுன்னு வச்சுமே அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய் நான் இந்த வேற கணக்கு போகிறாங்க சரிங்களா பத்து சரிங்களா இப்படி இருந்துச்சு அப்போது எக்ஸுக்கு பக்கத்துலையும் ஒய்யுக்கு பக்கத்துலேயும் எந்த நம்பரும் இல்லைன்னா தான் இது ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது வைக்கணும் ரெண்டுத்தையும் கழித்து ரெண்டாவது வைக்கணும்னு சொன்னேன் பட் இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்த் புக்கில் பழைய புக்கில் நிறைய சமம் இருக்குது அதே மாதிரி ஈவோர் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்போ நான் போகிற கணக்கு கேட்டிருக்காங்க ஸோ இது அட்வான்ஸ் அடுத்த டைப் இது ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா இதோட டைப்பில் செகண்ட் டைப் பார்க்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நல்லா இருக்குது புரியுது இல்லைப்பா ஒன்றும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் இப்போ கூட ஒரு ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க சார் ஓகே சார் நீங்கள் ஒரு வாட்டி சொன்னாவே எனக்கு புரிஞ்சு போச்சு எதுக்கு சோமா முகை போட்டு நாலு வாட்டி போட்டுன்னுங்கிறீங்க அப்படியே டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறேன் ஏன்னா சிலருக்கு வந்து நீங்கள் ஸ்பீடு மைண்டு சிலருக்கு வந்து ரெண்டு வாட்டி சொன்னால் புரியுமோ அப்படின்னு தான் ஒரு இது ஏன்னா நம்ம பிரதர் சிஸ்டர் வந்து ஒரு முறை பார்த்தா புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ அதனால கோவப்படக்கூடாதுங்க சரிங்களா அது கோவப்படக்கூடாதுன்னு கேட்டால் ஏன் பிரதர் மேலே நான் கோபப்படுறேன்னு அன்பு கட்டளை போட்டுடுறாங்க நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சரி ஓகே விடுங்க பார்த்துப்போம் ஓகேங்களா அடுத்தது நான் இங்கே வந்து சம்மு வரேன் நான் இப்போ சொல்லிட்டு தானே போனேன் நாற்பத்தெட்டா சம் வந்து கொஞ்சம் அடுத்த லெவலு நான் உள்ளே போயிட்டு வந்து சொல்கிறேன் ஸோ இருக்கிறதுலையே இந்த சம்மு செம்ம ஈஸிங்க ஸோ நான் ஒரே சம் தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இல்லை எனக்கு ஒன்றும் புரியல சார் ஒரு செம்மில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சம் சொன்னுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நாலு கிளாஸில் கூட போட்டு சொல்லிடலாம் பட் நான் ஒரே சம்மிலே அழகாக தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் கவனிச்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா சரி கவனிங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு புடவை

மட்டும் வாங்க எவ்வளவு பணம் தேவை இது டென்த்து புக்லேயும் இந்த மாடல் இருக்குது நைன்த்து புக்லையும் இந்த மாடல் இருக்குது டிஎன்பிஸ்லேயும் கேட்டிருக்காங்க அடிக்கடி சரிங்களா சரி இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனாக போடணும் இந்த ஈக்குவேஷன்லாம் புரியுதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஓகேங்களா சரி பாருங்க கவனிங்க அழகாக கவனிக்கணும் பாருங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்வம் வரணுங்க உங்களுக்கு ஆர்வம் வந்தால் தான் மேக்ஸ் ஈஸி கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிட்டே இருந்தால் கடைசி நாள் நாளைக்கு எக்ஸாமுனால இன்றைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க வேலைக்கு போகணுன்னு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக ஆர்வம் வளர்ந்துக்கும் ஓகேவா சரி பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புடவை இந்த புடவை நான் என்ன பண்ணுறேன் கான்ஸ்டண்ட்டாக புடவைன்னு எழுதுறதுக்காக எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சட்டைன்னு இருக்குது அதை நான் ஒய்யின் பேர் வச்சுக்கிறேன் ஓகேங்களா எக்ஸ்ன்னா சட்டை ஒய்யா சாரி எக்ஸ் புடவை ஒய்னா சட்டை அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போது ரெண்டு புடவை அப்போ ரெண்டு எக்ஸு குடைவின்னா எக்ஸு அதுக்கப்புறம் நாலு சட்டை அப்போ நாலு ஒய் மொத்த விலை மொத்த விலைன்னா சேர்த்து கூட்டிக்கலாம் சரிங்களா மொத்த விலைன்னும்போது கூட்டி தான் ஆகணும் கூட்டி அது எவ்வளோ ரூபா ஆயிரத்தி அறுநூறுபா அதுக்கப்புறம் என்ன கொஷினில் சொல்கிறாங்க அதே விலையில் அதே வேலைன்னா மறுபடியும் இப்போது ஆயிரத்தி அறநூறுபா அதே விலையில் எவ்வளோ சொல்கிறாங்க ஒரு புடவை ஒரு புடவைனா ஒரு எக்ஸ் ஒரு புடவை அதுக்கப்புறம் ஆறு சட்டை துணிகள் வாங்கலாம் எனில் பன்னிரெண்டு சட்டை துணிகள் மட்டும் வாங்க எவ்வளவு பணம் தேவை இது நிறைய பேர் போட்டிருப்பீங்க ஸோ இந்த கணக்கு வந்து உண்மையாகவே கஷ்டமான கணக்குங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ இப்படி வச்சுட்டு வழக்கமாக போகிறத சொல்கிற நார்மலாக இது அதாவது ஒன்று எக்ஸ் அடிக்கணும் இல்லை ஒய் அடிக்கணும் ஒய் அடிச்சு நம்ம என்ன பண்ணோம் இதை கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க இப்போ எக்ஸ் அடிக்கிறான்னு வச்சிங்களேன் இது ரெண்டாயிரம் இருக்குவாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இதில் ரெண்டாவது இருக்குன்னா ஓ ரெண்டு ரெண்டாயிரம் இது ரெண்டாவது இருக்குமா இது ரெண்டாவது இருக்குமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் மைனஸ் அப்ளை பண்ணுவோம் எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கே பிளஸ் போடுங்க அப்படின்னு அப்போ எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கே பிளஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல பகுத்து அப்படியே ஸ்டெப்பு போகுங்க இன்னவோ நம்ம தான் மேக்ஸுக்கு அறிவாளியோ இல்லை பண்ணுற மாதிரி அப்படியே பக்கம் பக்கமாக ஸ்கூல்ல போகும் அது அஞ்சு மார்க் கொஷின் அதே மாதிரி போட்டுருந்தா நம்ம கம்ஃபார்மாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலை வாங்கிடலாம் அதுக்குள்ள என்ன நடக்குமோ எது நடக்குமோ யாருக்கு தெரியும் சரிங்களா ஸோ அதனால இப்படிலாம் போட்டுட்டு இருக்கூடாதுங்க இது உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் நம்ம புக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் பட் இப்படி தான் போடுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம் அது போடுறதுக்காக நம்ம உட்காந்து சேனல் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் வேற டிஃப்ரெண்ட்டாக யோசிப்புமே அப்படின்றதுக்காக இது நல்லா கவனிச்சுங்க நான் இதிலையே சொல்லிடுறேன் நான் தனியாக எடுத்து போட்டு காமிக்கிறேன் சரிங்களா எப்போவுமே நல்லா கவனிச்சுங்க எந்த மதிப்பை கண்டுபிடிக்கணுமோ இப்போ இதில் ஒய் கண்டுபிடிக்கணுன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் கண்டுபிடிக்குன்னா எக்ஸ் வந்து நடுவில் இருக்கணுங்க என்னப்பா சொல்கிற அதாவது இது இந்த மெத்தேடு இப்போ கவனிங்க இப்போ தான் நான் மெத்தேடு சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டேன் இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன் இது எப்படி போடணும்னு சொல்ல போகிறேன் சரிங்களா சார் கவனிங்க ஜஸ்ட்டு இப்போ என்னென்னா எத்தை கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு அந் அது ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுங்க ஒய் கண்டுபிடிக்கணுமா ஒய் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏரியாவிலும் இருக்கணும் இதே எக்ஸ் கண்டுபிடினா எக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஏரியாவில் இருக்குது ஆல்ரெடி இருக்கு ஓகே இப்போது இடம் மாறுவதால் அதன் மதிப்பு அதாவது இடம் மாறுவதால் அது மதிப்பு மாறாது இப்போ நான் இப்படியே பாருங்கள் இது அங்கே இருக்கட்டுமே நான் இங்கே எழுதி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாற்றாமல் இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் நாலு ஒய் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ஈக்குவல் ஆயிரத்தி அதுக்கு அடுத்தது இந்த நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரணும் ஆறு ஒய் ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி அறநூறு இப்போ நான் இதை இடத்த மாற்றிருந்தாலும் ஏதாவது மதிப்பு மறப்புதா கிடையாது ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்தால் நீங்கள் மைனஸ் முதல்ல போட்டுக்க போகிறீங்க ஓகேங்களா எப்படி சார்னா இப்போ புரியுதுங்களா நான் போட்டது ஸோ நீங்கள் கொஷின் பார்க்கும் இப்போ என்ன கேட்குறான் கொஷனில் அதை முதல்ல பார்த்துக்கணும் ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்கே இருக்கோம் கொஷின் இதுவரைக்கு பாருங்க பன்னெண்டு சட்டை சட்டைன்னு என்ன சொன்னோம் ஒய் கேட்டிருக்காங்க அப்போ டைரெக்டாக நம்ம ஒய் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் தானேங்க கரெக்டாக ஒய் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும் என்ன சொன்னேன் ஒய் முதல்ல வரணும் ஒய் முதல்ல வர மாதிரி நான் எழுதி திட்டினா ஒன்றும் இல்லை ஷர்ட்டை முதல்ல வச்சுக்கிட்டேன் போடவே ரெண்டாவது வச்சுக்கிட்டேன் தப்பு கிடையாதுங்க இடம் மாற்றி தான் போட்டிருக்கனே தவிர இதனால் இதோட மதிப்பு மாறாது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ஈஸிங்க நல்லா கவனிங்க 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 இந்த இடத்த பிடிச்சிங்க முதல் இதை பெருக்குங்க அடுத்தது இதை பெருக்குங்க இது ரெண்டுத்தையும் காய்ச்சிங்க ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா கவனிங்க கவனிங்க ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ஃபார் இது ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்கிற ஃபார்முலா கிடையாது அதாவது இது அதாவது முதல் இங்கே தான் கை வச்சுக்கணும் ரெண்டு எக்ஸில் கை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முறை பெருக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முறை பெருங்க நான் ஏரோ மார்க் போடுறது போய் வேணால் கலர் மாற்றி காமிக்கிறேன் இல்லைனா அழிச்சிடலாம் இதை மட்டும் ஐச்சிடுறேன் பாருங்கள் ஏரோ மார்க் நான் தெளிவாக போட்டு காமிக்கிறேன் ஸோ குழப்பிக்காதீங்க நான் கலர் பச்சை வச்சுக்கலாம் ஸோ இதுதான் மெயின்ங்க ஏன் ரெண்டு எக்ஸும் இருக்கா ஸோ இதை இதால் பெருகணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேங்களா ஸோ முதல் ஸ்டெப்பு கான்ஸ்டண்ட்டாக இப்போ நான் சொல்கிற மாதிரி ரெண்டு பதினாறு எவ்வளோ முப்பத்திரெண்டு அப்படியே மூணாயிரத்தி இரநூறுன்னு போட்டுக்கலாமா அதுக்கப்புறம் மைனஸ் கான்ஸ்டன்ட்டுங்க இது ஃபார்முலா மாதிரி மைனஸ் எப்போவுமே ஒருவேளை இதில் வந்து பெருக்கும் போது மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிவிடும் ஆனால் கொஷின் பிரகாரம் நம்ம இப்படி போடணாவே அந்த இடத்துல எப்படி இருக்கணும் மைனஸ் இருக்கணும் ஓகேவா அதுக்கு அடுத்ததாக இதை இதையே பெருகணும் இதாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓர் பதினாறு

மைனஸ் அறுத்துக்கறது இப்போ ஒரு நாள் நாலு இப்போ பெரிய ஒரு நாள் நாலு சரிங்களா இப்போ இதை கழிங்க ஜஸ்ட்டு இவ்வளோதாங்க ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு நீங்கள் முதல்ல கொஷின் பார்த்தோம்னே நீங்கள் நினச்சிப்பீங்க இவ்வளோ தான் நம்பர்னு ஸோ இது என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரி மெத்தேடு போகிறோம் கரெக்டாக வரும் ஓகேங்களா மூணாயிரத்தி ஆறு மூணாயிரத்தி இரநூறுல ஆயிரத்தி ஆறுநூறு போச்சுன்னா எவ்வளோ வரும் அதே ஆயிரத்தி அறுநூறு தான் வரும் அதே மாதிரி பன்னெண்டில் நாலு போச்சுன்னா எட்டுங்க ஸோ எட்டு கைச்சட்டுமா ஓர் எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு அப்போது ஒரு ரூபோட அதாவது ஒரு ஒய்யோட வேலையை கண்டுபிடி வச்சாச்சு ஒய் ஈக்குவல் டு இரநூறு அவ்வளோதாங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க எத்தனை ஒய் கேட்டிருக்காங்க பன்னெண்டு ஒய் அதாவது பன்னெண்டு ஷர்ட்டு அப்போ பன்னெண்டாவில் பெருக்கலாமா பன்னெண்டாவில் ரெண்டு பேருக்குனா அவ்வளோ இருபத்தி நாலு இருபத்தி நாலுனால் ரெண்டாயிரத்தி நானூறு ஆன்ஸு அவ்வளோதாங்க ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு தான் ஓகேங்களா புரியுதா நான் போடுறது ஸோ இது வந்து நான் ரெண்டு மெத்தேடு சொன்னதால் உங்களுக்கு லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது நீங்கள் வழக்கமாக இப்படி போடுவீங்க ஸ்கூல் புக்கில் பட் நான் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட்டு இதை மட்டும் நான் வேணால் மறுபடியும் அதை போட்டு காமிக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி நானூறு இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் ஐஸ்ட்டை ஸோ சார் வாருங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறு தவறுக்கு பாருங்கள் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் இஒ ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இது ஓகேவா சரி இப்போ அங்கே பாருங்களேன் நான் இதிலே போட்டு காமிக்கிறேன் நல்லா கவனிச்சிங்க ரெண்டு புடவை நல்லா பாருங்களேன் நான் இதிலே போட்டுற மெத்தேட் நான் இப்போ இவ்வளோண்டு தெளிவுபடுத்ததுக்காக அப்படி சொன்னேன் ரெண்டு புடவை நாலு ஷர்ட்டை ஓகேங்களா அப்போ புடவைனா எக்ஸு ஷர்ட்டுனா ஒயின்னு வச்சுக்கோங்க எவ்வளோ ஆயிரத்தி அறநூறு அதே ரேட்டில் அதே ரேட்னா மறுபடியும் ஆயிரத்தி அறநூறுபாயில் ரெண்டு புடவை ரெண்டு எக்ஸு ஓ சாரி ஒரு எக்ஸு சாரி சாரி ஒரு ஒய் அப்போ ஒரு எக்ஸுன்னு வச்சுக்கலாமா அடுத்தது ஆறு சட்டை அப்போ ஆறு ஒய் இ வாங்கலாம் அது ஆயிரத்தி அறநூறு இப்போது என்ன கேட்டிருக்காங்க கீவன் டேட்டா அதாவது டூ ஃபைண்டில் பன்னெண்டு சட்டை அப்போ ஒரு ஒய் கண்டுபிடிச்சி பண்டால பிறகுனா ஆன்சரா ஆ அவ்வளோதான் ஓகேவா நல்லா கவனிச்சுங்க அப்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு எது ப ஷர்ட்டை கேட்குறாங்க ஷர்ட்டை எதை கேட்குறாங்களோ அது முதல்ல இருக்கணும் அப்படி தானே இப்போது இங்கே பாருங்கள் இதில் ஷர்ட்டை நாளா அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நாலு ஒயின்னு வச்சுக்கலாம் ஆ தான் நான் மறுபடியும் போடுறேன் அடுத்தது ரெண்டு புடவை அப்போது ப்ளஸ் ரெண்டு புடவை அப்போது ரெண்டு எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் எவ்வளோ ஆயிரத்தி அறநூறு அதே ரேட்டுன்னு அவனே சொல்லிட்டா அப்போ அப்படியே ஆயிரத்தி ஆனூர் போட்டுக்கலாம் அப்ப இதுல என்ன ஆது இங்க பாருங்க ஆறு சட்டை சொல்ட்டானா 6y ஏ பிளஸ் ஒரு ச போடவை சோ இங்க இது என்ன கேக்குறானே ஒருவேளை இந்த இடத்துல புடவை கேட்டாங்கனா என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் வர மாதிரி போட்டுக்கணும் ஓகேவா சோ எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இந்த சென்டர் பாயிண்ட் இத புடிச்சிங்க முதல் இது இதையும் பெருக்குங்க நெக்ஸ்ட் இது இதையும் பெருக்குங்க கழிச்சிடுங்க ஓகேவா అర్థது இது இதையும் பிடுங்க இதே இதையும் பெருங்க கழிச்சிடுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ ஏறோ மார்க் நல்லா பார்த்துங்க அப்போ ரெண்டாவது கூட ஆயிரத்தி அறநூறு போட்டால் மூணாயிரத்தி இரநூறு அடுத்தது மைனஸ் போட்டுப்பீங்க மைனஸ் எப்போவுமே இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபார்மேட் போட்டாவே இடையில் மைனஸ் போட்டுக்கணும் ஒருவேளை இந்த இப்போ இந்த இதே இதே பெருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் கலர் மாற்றி காமிக்கிறேன் இதையும் இதையும் பெருக்கும் போது இன்கேஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது சார்னா இங்கே மைனஸ் வே ஆன்சர் வருமா இங்கே மைனஸ் இந்த மைனஸ்ன்னு ஆகும் ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேவா மைனஸ் இருந்தால் பட் இதில் இல்லை அதனால் போட்டு போட்டுக்கிட்டேன் ஓர் ஆயிரத்தி அறநூறுன்னு போட்டுக்கலாம் கலர் மாற்றிக்கலாம் இந்த கலர் நான் யூஸ் பண்ணலையே ஸோ பச்சையை வச்சுக்கலாம் ஆயிரத்தி அறநூறு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போது ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டு ஆறையும் இருக்கணும் பன்னெண்டு ஓகேங்களா மைனஸ் போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ஆறு ஆறு ஒரு ஆறு ஆறாவது ஆறா இருக்குது நாலு ஓகே நாலு ஓகேங்களா ஸோ இதை கழிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது எட்டுன்னு வரும் ஓகேங்களா இங்கே ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு மனசுலேயே போனோங்க எட்டு இது அடிச்சிங்கன்னா இரநூறுன்னு வரும் அப்போது ஒரு ஒய் கண்டுபிடிச்சாச்சு நான் என்ன சொன்னேன் ஒரு வை கண்டுபிடிச்சிட்டு பாண்டால பெருக்குங்க இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு ஆன்சர் ஓகேங்களா புரியுதா ஸோ ஒரே கொஷனில் சொல்லிட்டேன் பி நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் ஏ க கண்டுபிடிச்சிங்க சாரி என்னது புடவை வந்து ஒரு ரேட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பா கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா சொன்னது எத்தனாவது கணக்கு இதை பார்த்தோம் பாருங்க ஆன்சர் ஓகேவா புரியுதா டன் டன் அடுத்ததுங்க இதுவும் பார்த்தாச்சு இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் புது 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 புக்கில் டென்த்து புக்கு இயற்கணிதம் டாபிக்கில் இது இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லாப நட்டத்தில் வருதுங்க பட் இயற்கணிதத்தில் கொடுத்ததால் நான் இதை கொடுத்துட்டேன் நான் லாப நட்டம் சொல்லும் போது இந்த கணக்கு அங்கே எத்தினு வச்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த கொஷின் அப்படியே இருக்கட்டும் நான் இந்த கொஷின் மாற்ற போதில்லை ஸோ இந்த கொஷின் வந்து லாப நட்டத்தில் இருக்கு லாப நட்டம் லைன்னாக சொல்லிட்டு வரும்போது இது ஈஸியாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன்னா திடீர் இருக்கும் இது டென்த்து புக்கில் ஏற்கனவே டாப்பிக்கில் இருக்கு ஆல்ரெடி டிஎன்பிசில் கேட்டதால நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் இந்த கொஷின் வந்து அதனால் நான் இதை வந்து விட்டுற போக நட்டம் அடுத்தது பார்க்க போகிறோம் அதாவது இற்க முடிச்சோன்னே பர்சன்டேஜ் டாபிக் அதில் சொல்கிறேன் ஐம்பத்தி ஒன்று அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க நான் கண்டிப்பாக அன்றைக்கி எடுக்கும்போது சொல்கிறேன் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் நீங்கள் அப்போ வந்து போட்டுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த கணக்கு அடிக்கடி கேட்குற கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே சொல்கிற கொஷின் தான் கொடுத்துருக்காங்க கவனிங்க ஒரு இரண்டு இலக்க எண்களின் இலக்கங்களின் கூடுதல் பதினொன்று நைன்த் புக்கில் இயற்கணிதம் டாப்பிக்கில் இருக்கும் இது டிஎன்பிசியில் குரூப் ஒனில் கேட்டிருக்காங்க குரூப் டூவில் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் கூட கேட்டிருக்காங்க கூடுதல் பதினொன்று இலக்கங்களை இடம் மாற்றி அமைக் அமைக்கும் பொழுது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணை விட ஒன்பது அதி ஒன்பது குறைவு குறைவு ஒன்பது குறைவு எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது எப்படி போடலாம் நீங்கள் இந்த ஃபாண்டு கொஞ்சம் சரிசை பெருசாக சொன்னீங்க நான் பிடிஎஃபை மாற்றி வச்சுட்டேன் ஸோ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் அடுத்த கிளாஸில் கூட நான் கொஞ்சம் ஆகிக்கிறேங்க கொஞ்சம் டைம் இல்லை அதனால தான் ஓகேங்களா சரி இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இலக்கங்கள் இடமாற்றினால் கூட்டணா அப்படின்ற மாதிரி இலக்கங்கள்னு சொன்னாவே தயவு செஞ்சு புக்கில் இருக்கிற மாதிரி போடவே போடாதீங்க புக்கு மூடி வச்சுருங்க ஆப்ஷன் நமக்கு இருக்குது டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் மே இருக்கிறதால நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபார்மேட்டாக ஃபார்முலாவா இல்லை அதில் இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் போடக்கூடாது இலக்கங்கள்னு சொன்னாவே நீங்கள் இப்போ நான் போடுற மாதிரி போட்டு போயிட்டே இருங்க சரிங்களா ஸோ கூல் கூல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறனா ஒரு இரண்டு இலக்கங்களின் இலக்கங்களின் கூடுதல் பதினொன்று அதாவது ரெண்டு இலக்கம் ஏமா இது எல்லாமே ரெண்டு இலக்கண்கள் தான் ஓகேங்களா ஓகே இந்த கண்டிஷன் ஓகே அடுத்தது இலக்கங்களின் கூடுதல் அதாவது இலக்கம்னா என்ன டிஜிட் டிஜிட் அதாவது நாலுன்றது ஒரு டிஜிட் ஏழுன்றது ஒரு டிஜிட் இது ரெண்டுத்தையும் கூட்டினா பதினொன்னா இது ஏழு நாளையும் கூட்டினா பதினொன்று ஓகே ஃபஸ்ட்டு கண்டிஷன் அடுத்தது ஒம்பது ரெண்டு கூட்டினா பதினொன்று தான் ஆறு அஞ்சு கூட்டினா பதினொன்று தான் அடுத்தது ரெண்டு நாளையும் கூட்டினா நாலு அஞ்சு ஆறு ஆறு அப்போ இது கிடையாதுங்க ஸோ ஒரு ஆப்ஷன் இதனால் மீட் ஆகிடுச்சு அப்போ இது கம்ஃபார்மாக இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் மூணு இருக்கே ஸோ இந்த மூணு மூணு ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தரெல்லாம் இவளை என்ன சொல்கிறேன் அடுத்த கண்டிஷன் இடம் மாற்றி அமைக்கும்போது இடம் மாற்றத்துனால் என்னென்னா இப்போ நாற்பத்தி ஏழுன்னு வச்சுங்களேன் இடமாற்றினா ஏடு இங்கே வரணும் ஏ பி இங்கே போயிடணும் அதான் இடம் மாற்றுறது அப்படி இடம் மாற்றினா நான் யிச்சிறத அப்படி இடம் மாற்றினா என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படி இடம் மாற்றினா முந்தைய என்னை விட ஒம்பது குறைவு குறைவு ஒம்பது குறைவுன்றான் அப்போ அந்த எண்ணெய் என்னான்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இடம் மாற்றினா ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ ஓ முந்தைய விட ஒம்பது குறைவுன்றாங்க சரிங்களா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா இப்போ நாற்பத்தி ஏழு எடுத்துக்கிறேன் நாற்பத்தி ஏழு இது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் மா மாற்றணும் அப்போ ஏழுங்க வரணும் இங்கே நான் ஏழு வரணும் இப்படியே போடணும் ஒரே மாதிரி ஏழுங்க வரணும் நாலு அங்கே போகணும் அப்போ ஏழு பத்தி நாலு நல்லா பாருங்க முந்தைய முந்தையண்ணா இதா ஏழு நாற்பத்தி ஏழை விட இது ஒம்பது குறைவான்னு பார்த்தா நாற்பத்தி ஏழை விட இது பல மடங்கு அதிகம் நாற்பத்தி ஏழுனா இது எழுபத்தி நாலு ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க ஒம்பது குறைவுன்றாங்க அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதுவும் இல்லை இதுவும் இல்லை ஸோ இப்படி தான் பார்த்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை டக்கு டக்குன்னு பார்த்து அடுத்தது இருபத்தொம்பது நல்லா கவனிங்களேன் கவர்னிங்களேன் இருபத்தொன்போது பார்த்துனே சொல்லலாம் இருபத்தி ஒம்போதுங்களா இதை இடம் மாற்றணும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு தானே வரும் தொண்ணூற்றி ரெண்டு ஏ இன்னும் குறைவுது குறைவான்னு கேட்டால் இது ரொம்ப பெருசு இது ரொம்ப சின்னது ஆனா இந்த என்ன விட இது ஒன்பது குறைவேன்றாங்க ஸோ இதுக்கும் பாசிபிள் இல்லை அப்போ ஆன்சர் தான் நான் முடிச்சுட்டேன் போட்டே பார்க்கல ஏன்னா நான் மூணுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் முதல்ல இது கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் செக் பண்ணியாச்சு ஆன்சர் சரி நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் அறுபத்தி அஞ்சு இடம் மாத்திரமா அப்போ ஐம்பத்தி அதாவது ஐம்பத்தி ஆறுன்னு வரும் ஸோ இப்போ கழிச்சு பாருங்களா ஏன்னா இது பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் கரெக்டாக இருக்குது இது ரெண்டுத்தையும் எவ்வளோ வருது ஒன்பதுன்னு வருது ஏன் ஒம்பது குறைவுன்றாங்க அப்போது அவங்க சொன்ன கண்டிஷன் பிரகாரம் எல்லாத்துமே சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் கரெக்டு அப்போ எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அறுபத்தி அஞ்சு தான் அப்போது இந்த மாதிரி இலக்கங்கள்னு சொன்னாவே இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனில் வச்சு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்கள் கரெக்டாக ஒன்று மட்டும்தான் வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் ஸோ இதனால் நீங்கள் இதில் புக்கில் இருக்கிற மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை புரியுதா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக குரூப் ஃபோரில் கூட இது கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸி சிந்தட்டிக் மெத்தேடில் போடலாம் அது சரிங்களா சிந்தட்டிக் மெத்தட் தெளிவாக சொல்லிட கவனிச்சிங்க எக்ஸஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஏழ் எக்ஸ் மைனஸ் மூணு ஐ எக்ஸ் மைனஸ் மூணால் வகுத்து கிடைக்கும் மீதியை காண்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டெட் எக்ஸாமில் கூட இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க இந்த மாடல் கொஷின் இது 9th புக்கில் இருக்குது சரிங்களா நைன்த்து புக்கு இயற்கணிதம் டாப்பிக்கில் இருக்குது ஓகேங்களா பழைய புக்கில் இருக்கு புது புக்லேயும் இருக்கு நான் மறுபடியும் சொல்லிட்டேன் இது எல்லாமே நைன்த்து டென்த்து மட்டும்தான் கொஷின் எடுத்துருக்கேன் இதுலேருந்து தான் வரும் கன்ஃபார்மாக வரும் கன்ஃபார்மாக எழுதிய வச்சிங்க இந்த நைன்த்து புக்கு டென்த்து புக்கில் இயற்கணிதம் டாப்பிக்கில் கன்ஃபார்மாக மினிமம் ஒன்று கொஷின் எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும் நான் எந்த எக்ஸாம்னே சொல்லலை ஓகேங்களா சரி இப்போ இதை பார்த்துருமே எப்படி இருக்குன்னு இது எப்படி போடலான்னா ஸோ புக்கில் ஒரு மெத்தேடு இருக்குங்க ஆனால் சிந்தட்டிக் மெத்தேடும் இருக்கும் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர் ஏன்னா இது நிறைய பேர் வந்து டென்த்து புக்கில் டென்த்து புக்கில் வச்சு சொல்லியிருப்பாங்க பட் நான் சொல்லிடுறேன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணோன்னா எதால் வகுக்கணுமோ எதால் வகுக்கணுமோ அந்த எண்ணோடைய ப்ளஸ் அதாவது அந்த எண்ணில் ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றிங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிங்க எதால் வகுக்கணுமோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் பின்னாடி மைனஸ் இருக்கா ப்ளஸ் இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னப்பா சொல்கிறீங்க இப்போ பாருங்கள் இதில் பார்த்துங்களேன் இது நிறைய முறை அடிக்கடி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்காங்க வருஷமாக கேட்கக்கூடிய கொஷின் தான் இது சரிங்களா அப்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் கண்டிஷன் சொல்கிறேன் அப்படியே சின்னதாக இன்டேதிங்க எதால் வகுக்கணும் இதில் தானே வகு சொல்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் கொஷின் படிச்சிங்கன்னா இதால் தான் வகுக்கணும் அதாவது இந்த எண்ணை இதால் வகுக்கணும் அப்போ எந்த எண்ணெயை வகுக்கணும் எதை வகுக்கணும் எக்ஸ் மைனஸ் ஒய்யை தான் வகுக்கணும் இந்த எண்ணெய் தான் எடுத்து போய் வகுக்கணும் அப்படி தானே ஸோ இதால் தான் வகுக்கணும் இப்போ புரியுதா நான் சொல்கிறது கான்செப்டு அப்போ இதால் வகுக்கணுன்னா இப்போ நீங்கள் என்ன நான் சொன்னேன்னா இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மூணுன்னு எடுத்துக்கங்க இங்கே ப்ளஸ் மூணு இருந்தால் வெளியே மைனஸ் மூணுன்னு எடுத்துக்கங்க இதை வச்சு தான் நம்ம கணக்கு போடணும் ஸோ நீங்கள் மாற்ற வேண்டியது வேறு எதுவுமே இல்லை இங்கே இந்த எத் எந்த நம்பரால் வகுக்கணுமோ அந்த நம்பருக்கு பின்னாடி இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ் இருக்கான்னு பாருங்கள் மோஸ்ட்லி இப்படி தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பெரிய டானா வகுத்தல் போட்டுக்கணும் டானா வகுத்தல் போட்டோமா ஸோ இங்கே இருக்குங்க ஸோ இங்கே பாருங்கள் டானா வகுத்தல் போட்டுறேன் இப்போது பெரிய டானா வகுத்தல் போட்டுக்கிறேன் இதுதான் ஓகேங்களா நீங்கள் பெரிய கணக்குன்னு நினைக்காதீங்க புரியத்துக்காக சொல்கிறேன் அடுத்த கணக்கு நீங்களே கூட சொல்லிடுவீங்க இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன் நீங்கள் வேறு எதுவும் இல்லைங்க எந்தெந்த மதிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ அந்த மதிப்பெல்லாம் விட்டுருங்க எந்தெந்த மதிப்பெல்லாம் தெரியாதோ அந்த மதிப்பெல்லாம் விட்டுருணும் அப்போது இதில் பாருங்களேன் இதில் நான் ஒன்று அவங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் எக்ஸிஸ் க்யூப்பு அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏழு எக்ஸு மைனஸ் மூணு ஓகேவா ஓகே இப்படி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்களேன் இது எனக்கு தெரிய மறந்துடுங்க ஆனால் இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கையா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு பக்கத்தில் ஒன்று ஏன்னா எதுவுமே இதெல்லாம் அதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போது இதையும் மறந்துடுங்க இந்த நம்பர் தெரியாது எக்ஸு தெரியாது அவ்வளோதாங்க அப்போ இது ஒரு ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஏழு இருக்குது இங்கே ஒரு மூணு இருக்குது ஓகேவா இது மட்டும் எழுதுனா போதும் அப்போ அப்படியே அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறாமல் எழுதுறங்க அப்போ இங்கே கொஷின் எழுதலாமா ஸோ இங்கே ஒன்றா எழுதி காமிக்கிட்டோமா ஒன்று இது இங்கே இருக்கிற ஒன்று அதுக்கப்புறம் இது மைனஸ் ஏழு அப்போ மைனஸ் ஏழு மைனஸ் மூணு எதால் வகுக்கணும் மூணால வகுக்கணும் நம்ம முதலே பார்த்தோம் ப்ளஸ் மூணால் வகுக்கணும் அப்போது ப்ளஸ் மூணாவில் வகுக்கணும் இப்படி தாங்க இதுதான் சிந்தடிக் மெத்தோட ரூல் புரியுதுங்களா இப்போ இதாக செய்ய போகிறோம் இதான் செகண்ட் கண்டிஷன் ஓகேவா நான் ரொம்ப ஈஸிங்க இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி போகிறத விட இது ரொம்ப ஈஸி பட் உங்களுக்கு புரியுதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் பட் நான் இதை இன்னொரு கணக்கில் பாருங்கள் டக்குன்னு போட்டுருவேன் ம் எவ்வளோ டக்குன்னு போடுறேன் பாருங்கள் இந்த சிந்தடிக் மெத்தடே போடாமல் அப்படியே கொஷின்லேயே அடிச்சிட்டு போயிடுவேன் ஓகேவா சரி இப்போ ஒன்றும் இல்லை நல்லா கவனிச்சுக்குங்க ம் நல்லா கவனிச்சுக்குங்க உள்ள எல்லாத்தையும் கூட்டணும் வெளியே எல்லாத்தையும் பெருகணும் இதான் தேர்ட் ஸ்டெப் இதோட ஃபைனல் ஸ்டெப் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் எதை வகுக்கணுமோ அதில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்கன்னு சொல்லிவிட்டேன் அடுத்த ஸ்டெப்பு டானா வகத்தல் போடுறீங்க டானா வக இந்த வகுத்தல் மாதிரி போடுறீங்க இந்த மாதிரி டானா வகத்தல் போட்டுட்டு எந்தெந்த எழுத்துக்கள் ஏதாவது எழுத்துக்களை எக்ஸு ஒய் இசேட்னு எது இருந்தாலும் விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பர் மட்டும் எழுதுங்கன்னு சொன்னேன் கொஷ் இது டிஸ்பிளேயில் தெரியுற மாதிரி அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க இது செட்டப் கொண்டு வந்துட்டோமா அதுக்கு அடுத்தபடியாக உள்ளெல்லாம் கூட்டணும் வெளியெல்லாம் பெருக்கணும் உள்ளெல்லாம் கூட்டணும் வெளியெல்லாம் பெருக்கணும் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைக்கா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்று எடுத்துகிட்டு வரணும் அதனால் ஜீரோ வச்சு கூட்டிங்க ஏன்னா முதல் நம்பர் வெளியே எடுத்தால் தான் கணக்கு போட முடியும் ஓகேங்களா ஸோ உள்ளெல்லாம் கூட்டணுமா அப்போ ஒன்றாவோட ஜீரோ கூட்டினா ஒன்றுன்னு வந்துடும் நான் கலர் மாற்றிக்கிறேன் ஒன்றுன்னு வந்துடும் நான் என்ன சொன்னேன் உள்ளெல்லாம் கூட்டணும் வெளியெல்லாம் பெருகணும் இப்போ பெருகுங்க ப்ளஸ் மை ப்ளஸ் தான் ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ்ஸு ஒரு மூணு மூணு அவ்வளோதாங்க இப்போ உள்ள கூட்டணும் கூட்டினா இந்த ஒன்றையும் மூணையும் கூட்டினா நாலுன்னு வந்துடும் இப்போது இது ரெண்டுத்தையும் பெருகணும் நான் தான் சொல்கிறேன் உள்ளெல்லாம் கூட்டணும் வெளியெல்லாம் பெருகணும்னு சொல்லியிருக்கேன் முன்னாங்கு பன்னெண்டு சரிங்களா பன்னெண்டுனா இதை கழிக்கணும் இப்போ கழிக்கணுன்னா இப்போ கழிக்கணுன்னா ப இது என்ன இருக்குது ப்ளஸ் தான் இருக்குது பன்னெண்டில் ஏழு போச்சுன்னா என்ன வரும் பன்னெண்டில் ஏடு போச்சுன்னா அஞ்சுன்னு வந்துடும் அஞ்சுன்னா ப்ளஸ் அஞ்சு தான் வரும் ஓகேங்களா கழிச்சுட்டு அதாவது கூட்டணுன்னு அதுதானே அடுத்தது இங்கே பெருகணும்

புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு டானா டானாவகத்தில் போடுறேன் பட் உங்கள் ஸ்கூல் புக்கில் போட்டிங்கன்னா தானா வகுத்தல் எல்லாமே போட்டுடலாம் சரிங்களா சரி இப்போது என்னது அஞ்சு முதல்ல நான் முதல் ஸ்டெப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பார்த்துருமே அஞ்சு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டால் வகுத்து கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இதுதான் வகுக்கணும் அப்போ என்ன சொல்லியிருக்கான் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு நான் என்ன சொன்னேன் எதால் வகுக்கணுமோ அந்த எண்ணை இதை மட்டும் எடுத்து இது ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றிங்க அப்போ மைனஸ் ரெண்டு ஓகே இதாக இதுதான் இதை எடுத்துங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே அடிச்சுடுவோம் இதை இதை மனசுலேயே பார்த்துடலாம் அங்கே பார்த்தோன்னு சொல்லிடலாம் எடுத்து எழுதணுன்னு அவசியம் இல்லை அடுத்து இதை பார்க்கணும் இதில் எது இது தெரியாது இந்த ஸ்கொயரே எக்ஸெல்லாம் தெரியாது அப்போ மீதி இருக்கிற வேல்யூ மட்டும் எழுதுங்க டானா வகுத்தல் போட தேவையில்லை பட் இந்த கணக்கு ரெண்டாவது கணக்கு மட்டும் சொல்லிடுறேன் மீதி பார்த்துக்கங்க இப்போ என்ன இருக்கும் அஞ்சு ரெண்டு ஆறு பன்னெண்டு ஆனால் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் போனால் எங்கே மைனஸ் இருக்குது ஆறுக்கு மட்டும் மைனஸ் இருக்குது ஓகேவா இதுதான் இது தான் நம்பர் போட்டுனா இங்கே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டால் இன்னும் சரிங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் உள்ளலாம் கூட்டணும் வெளியெல்லாம் பெருக்கணும் அவ்வளோதான் அப்போது இங்கே முதல் ஜீரோவில் கூட்டி வெளியே எடுத்துக்கிறேன் அஞ்சு ஓகேங்களா ஜீரோ ஏன் சார் போகிறீங்கன்னா ஒரு நம்பர் வெளியே வந்தால் தானே நம்ம ஆரம்பிக்கணும் எங்கேயாவது ஒன்று ஆரம்பிக்கணும் இல்லையா அதுக்காக இப்போது இதெல்லாம் இது பெருக்கணும் உள்ளே கூட்டணும் அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எங்கள் மைனஸ் இருக்குது நல்லா பாருங்கள் மாற்றி போட்டுறாதீங்க ஓகேங்களா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓரஞ்சு இரஞ்சு பத்து இப்போ கழிச்சேன்னா வரும் மைனஸ் எட்டுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் இப்போ என்ன பண்ணோம் இது இதே போய் இருக்கணும் அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓரெட்டு எட்டு ஈரெட்டு பதினாறுன்னு வரும் ஓகே பதினாறு அப்படியே போட்டுருவோம் இப்போ வருது ஆறு போச்சுன்னா பத்துன்னு வந்துடும் ஓகேங்களா ஓகே இப்போ மைனஸ் 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 தானே போனோம் எஸ் ஓர் இருபதுன்னு வரும் மைனஸ் எட்டுன்னு வரும் அவ்வளோதாங்க ஆன்சர் மைனஸ் கான்செப்ட் ஓகேங்களா ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரியல இது போட்டு பண்ணிடலாம் ஓகேங்களா இருந்தால் மைனஸ் இருக்கான்னு ஸோ மைனஸ் எட்டு இது வந்து அந்த இது சிம்பிள் கொஞ்சம் மாறி இருக்குங்க பட் இதுதான் மைனஸ் எட்டு நீங்கள் ஜூம் பண்ணி உங்கள் கீழே கொஷின் கொடுத்துருக்கில்ல பாருங்கள் அது வந்து இந்த டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா பிடிஎஃப் மாற்றம் அது சிம்பிள் இருக்குது பட் மைனஸ் எட்டு நல்லா தெளிவாக தெரியும் நீங்கள் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஓகேங்களா அடுத்தது அடுத்த கணக்கு ரெண்டே ரெண்டு கணக்கோடு முடிச்சுக்கலாம் இது ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்குது ப அதனால இந்த டைம் அண்ட் ஒர்க்கோடு நான் இந்த இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கிறேன் ரொம்ப வளவளன்னு வருது சரி நான்கு பெரியவர்கள் மற்றும் நான்கு சிறியவர்கள் சேர்ந்து மூன்று இந்த மாதிரி கணக்கு வந்து இது டென்த்து புக்கில் ஒரு கொஷின்க நைன்த்து புக்கில் ஒரு கொஷின்ங்க புது புக்கில் இருக்குது நைன்த்து புக்கில் இது பழைய புக்கு டென்த்து புக்கில் இருக்குது ஓகேங்களா சரி இது ரெண்டுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் கவனிச்சிங்க இது மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் இது நைன்த்து புக்கு இது நைன்த் புக்கு இது டென்த்து புக் ஓகேவா இது மட்டும் நீங்க பாத்துங்க ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி இதுவும் ரெண்டாயிரத்தி பத்து இருபதில் எஸ் புது சிலபஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நான் வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன் பட் ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா சரி கவனிங்க கவனிங்க ஸோ பார்ப்போம் இப்போ நான் சொல்ற மாதிரி கண்டிஷன் போடுங்க ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம் ஓகேங்களா சரி பாருங்க நான்கு பெரியவர்கள் நான்கு சிறியவர்கள் சேர்ந்து மூன்று நாட் ஒரு வேலையை முடிக்கிறார்கள் என்னங்க டைமண்ட் ஒர்க் அது அப்படின்னு கேட்பீங்க பட் இது டைமண்ட் இல்லை இப்போ போகிற இயற்கை நேரத்தில் இது போட்டுடலாம் பட் ரொம்ப ஈஸி கவுனிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக ஒரு ரெண்டு புக்கில் இருந்து நான் ஃபுல் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா சரி பட் இந்த மாடல் வரைக்கும் தான் டைமண்ட் ஒர்க்கில் நிறைய மாடல் இருக்குது இந்த மாடல் தான் ஓகேங்களா அடுத்தது அடுத்தது நான் சொல்கிறேன் இப்படியே படிச்சுட்டு வரேன் ஒரு வேலையை முடிக்கிறார்கள் ரெண்டு பெரியவர்கள் ஐந்து சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை நாலு நாட்களில் முடிக்கிறாங்க இனி இப்பணியை தனியாக ஒரு பெரியவரும் தனியாக ஒரு சிறியவனும் தனித்தனியா செஞ்சா எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி தான் என்ன சொல்றாங்க நாலு பெரியவர்கள் நான்கு சிறியவர்கள் சேர்ந்து மூணு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு இந்த எக்ஸ் ஒய்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கவனிங்க நல்லா கவனிங்க நாலு பெரியவர்கள் நாலு பெரியவர்கள் ஃபஸ்ட்டு பெரியவர் இருக்காங்க அடுத்தது நாலு சிறியவர்கள் அப்போ நாலு சின்னவங்க ரெண்டாவது சின்னவங்களை கொடுத்துருக்காங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க மூணு நாளில் முடிக்கிறாங்க ஓகேங்களா எழுதிக்கிட்டேன் ஓகே ஓகே அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு பெரியவர் ரெண்டாவது இருக்கிற ஒரு சின்னவர் அடுத்து இது ஏடிஹெச் அடுத்தது என்ன சொல்கிறாங்களா இதில் வந்து அடுத்தது யாரை சொல்கிறாங்க ரெண்டு பெரியவர்கள் அடுத்த சென்டென்ஸில் ரெண்டு பெரியவர்கள் அஞ்சு சிறியவர்கள் அஞ்சு சிறியவர்கள் எத்தனை நாளில் செய்கிறாங்க நாலு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரியவர் ஒரு சின்னவர் தனித்தனியாக எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது என்ன பண்ணோன்னா பொதுவாக நல்லா கவனிங்க இதில் இந்த வேலைக்குள்ளே இந்த வேலைக்குள்ளே எத்தனை பெரியவர்கள் வராங்க எத்தனை பெரியவர்கள் அப்படி நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன் எத்தனை பெரியவர்கள் நான் முதல் நாலு பெரியவர் வராங்க அடுத்தது ரெண்டு பெரியவர் வராங்க கொஷில் இருக்கத்தாங்க அப்போ நாலையும் ரெண்டையும் கூட்டுறேன் நாலு அஞ்சு ஆறு பேர் வராங்க அடுத்தது இது இது எது பெரியவர்கள் அடுத்தது இந்த வேலைக்குள்ள மொத்த சின்னவங்க எத்தனை வராங்க மொத்த சின்னவங்கன்னா இது அப்படியே கூட்டுங்க ஒம்பது பேர் ஓகே அவ்வளோதாங்க அவ்வளோதான் டேட்லாம் கூட்ட வேண்டாம் சரிங்களா ஸோ இதை அச்சுக்கிறேன் தெளிவாக தெரியல ஒம்பது பேர் ஓகே பெரியவங்க ஆறு பேர் வராங்க சின்னவங்க ஒம்பது பேர் வராங்க சரிங்களா ஸோ முதல் பெரியவங்க கொடுக்கலாம் சின்னவங்க கொடுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகேவா ஸோ இப்போ இதை எப்படி பெருகணுன்னா ஒன்றும் இல்லைங்க முதல் கூட்டின வேல்யூவும் முதல் இருக்கிற டேட்டையும் ஒரு முறை பெருக்குங்க முடிஞ்சு போச்சு ஆறு முன் பதினெட்டு அப்போ பதினெட்டு நாளில் பெரியவர் முடிச்சிடுவார் புரியுதா அடுத்தது சின்னவங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வேல்யூவும் ரெண்டாவது டேட்டையும் பெருகுங்க ஆன்சர் அப்போது ஒம்போதையும் நாளையும் பெருகுனா எவ்வளோ ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி ஆறு நாளில் சின்னவங்க முடிச்சுடுவாங்க அவ்வளோதாங்க அப்போ பதினெட்டு நாளில் பெரியவர் சின்னவர் வந்து பதினெட்டு நாள் முடி பா சாரி முப்பத்தி ஆறு நாள் புரியுதுங்களா நான் போட்டது அடிச்சிட்றேன் ஸோ என்ன சொன்னதை பாருங்கள் பதினெட்டு முப்பத்தி ஆறு கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாக வரும் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பார்த்துங்க அடுத்த கணக்கு இங்கே போட்டு காமிட்டுமா இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க நான் பாருங்கள் ஆறு ஆண்கள் பன்னெண்டு சிறியவர்கள் ஒரு வேலையை சேர்ந்து பத்து நாள் முடிப்பாங்க அதே வேலையை ஆறு ஆண்கள் எட்டு சிறியவர்கள் சேர்ந்து பதினாலு நாள் முடிப்பாங்க அப்போ ஒரு ஆண் தனியாகவும் அதேமாதிரி ஒரு சிறியவன் தனியாகவும் எத்தனை ஒரு சிறியவன் தனியாகவும் எத்தனை நாளாக முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணலாம் ஆண்கள் என்னது எட்டு இங்கே போகிறம்பார் எட்டு அதுக்கப்புறம் சிறியவர்கள் பன்னெண்டு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க பத்து நாளில் முடிக்கிறாங்க அதே மாதிரி ஆறு ஆண்கள் ஓகேவா அந்த வேலை அடுத்த வாட்டி வர்றது எத்தனை இது எட்டு சிறியவர்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க பதினாலு நாளில் முடிக்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஆண்கள் எத்தனை நாளில் வராங்க பெண் அப் சிறிவு சிறிவுகள் எத்தனை நாள் வராங்க இங்கே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும் நீங்கள் தானே போட போகிறீங்க நீங்களே கூட்டிங்க அப்போது முதல் நம்பரை முதல் டேட்டா கூட பிரிக்கணும் ஓகேவா முதல் டேட்டாக கூட பிரிக்கணும் ரெண்டாவது வேல்யூவை ரெண்டாவது டேட்டாவோட பெருக்கணும் வரக்கூடியது தான் ஆன்சர் ஸோ இதை பார்த்து போட்டு சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் இங்கே முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம் பல பலன்னு ரொம்ப நேரம் போகுது ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இந்த சம்மில்னா தாராளமாக கமாண்டில் கொடுங்க நாளைய க்ளாஸில் அதுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஓகேங்களா पुरुदा सो बाय ब्रदर अंड सिस्टर